ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். ஸோ நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன், நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல்டில் செல்ஃப் சப்போர்ட், அதாவது சாரி செல்ஃப் சப்போர்ட்னா அகாடமிக் எய்டடில் வந்து அவங்க வந்து பேஸ் டூ அண்ட் பேஸ் ஒன் ஷெட்யூல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக வந்து அவங்க வந்து இன்னும் வந்து டைமிங் இது பண்ணியிருக்காங்க, 13ஆம் தேதி ஆரம்பிக்குது. இது வந்து அகாடமிக்கில் எய்டடில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வொக்கேஷனலுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 13ஆம் தேதி. ஸோ செகண்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை போய் வந்து பாருங்கள். ஸோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி எய்டடில் வந்து வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கும் வந்து பேஸ் ஒன், அதாவது பேஸ் ஒன் வந்து டைமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு நடக்குது வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு எய்டடில், ஓகேங்களா. ஸோ ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து இன்னும் வந்து ரேங்க் ரேட்டை வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏல. ஸோ அதே சமயம் வந்து அவங்க வந்து பிசிக்கு வந்து அலோன்ஸ் பண்ணலை. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து கோட்டா வந்து முடிச்சிருந்திருக்கலாம். ஸோ இப்போன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எய்டில் அகாடமிக்கும் ஒகேஷனலுக்கு மட்டும்தான் வந்து ஷெட்யூல்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் வந்து ஹார்டிகல்ச்சருக்கும் வந்து இன்னும் முடியலை. அது வந்து இன்னும் வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தேதி வந்து முடியறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஸோ அதையும் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்து காமிச்சேன்னா, ஸோ அதோட தேதி வந்து 9ஆம் தேதி தான் முடியுது ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும், அதே சமயம் வந்து 8ஆம் தேதி வந்து முடியுது. இது முடிஞ்ச பிறகு தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேபி அதுக்கும் வந்து பேஸ் டூ கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து அவங்க ப்ரொவிஷனல் அட்மிட் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம், ஓப்பன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதுக்கு தான் வந்து நிறைய இது வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து 147 சீட்டு வந்து அலாட் ஆகியிருக்கு ஓப்பன் காம்படிஷன். அதே சமயம் பார்த்திங்கன்னா 1057 வர ரேங்க் ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 174.50 வர ஆகியிருக்கு. ஸோ இனிமேல் வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிசி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 25 தான் வந்து அலாட் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 9 வர போயிருக்கு. எம்பிசின்னு பார்க்கும்போது மொத்தம் 35 சீட்டு. ஸோ அதே சமயம் எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு வர அலாட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்குன்னு உள்ளது உங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து பேஸ் டூ வந்து 13ஆம் தேதியும், அதே சமயம் ஒகேஷனலுக்கு வந்து 9ஆம் தேதியும் நடக்குது. ஸோ அப்போயே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் தாமதமாக பண்ணிவிட்டு நான் இன்னொரு வேலையாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ டிஎன்ஏயோட வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போதைக்குன்னு உள்ள அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஜூனில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.